ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைத்த நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்றைக்கு என்ன அற்புதம் செய்தாரோ இன்றைக்கும் அற்புதம் செய்கிற அற்புத மூர்த்தியாக இருக்கிறார். இயேசுவே, என்னை தொடுங்க, என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கூப்பிடுங்க, உங்கள் அருகிலே வருவார், உங்களை தொடுவார். மனதுருகி கரம் நீட்டி தொட்டு ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களுக்கு அருகிலே இருக்கிறார். பைபிளில் யாக்கோபு புத்தகத்தில் 4:14 வாழ்க்கை எப்படிப்பட்டது, நாளைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதே. நொடிப்பொழுதில் தோன்றி மறையும் புகை போன்றவர்கள் நீங்கள். லைஃப் எப்படின்னா, புகை வருது, திடீர்னு மறைஞ்சது இல்லை. மேகத்தை பார்க்க திடீர்னு மறைஞ்சிருது. வண்டியில் புகை எழும்புது மறைஞ்சிருது. ஆஃப் பண்ணால் சுத்தமாக போயிடுது. அப்படி இந்த புகை தோன்றி எப்படி மறைந்தோ அதே போல தான் நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று பைபிளை கேள்வி கேட்குது. வாட் இஸ் யுவர் லைஃப்? என்ன லைஃபு? அப்படி தோன்றி உடனே மறையக்கூடியது. இன்னும் பைபிள வாழ்க்கையை பத்தி என்ன இருக்கு? எபிரேயர் 9:27 சொல்லப்பட்டிருக்குது. ஒரு முறை மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு முறை மரணம், பிறகு எல்லாருக்கும் ஜட்ஜ்மெண்ட். ஒரு பிரச்சனைக்க போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்ல இருக்குல்ல, அதே போல எனக்கும் உங்களுக்கும் ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. இது பைபிள் எழுதப்பட்ட மனுஷனுக்கு விதிக்கப்பட்ட ஒரு சத்தியம். இதெல்லாம் மனசில் நினைக்காம அதெல்லாம் பார்த்துக்கலாம். செத்துட்டா எங்கே சார் போகிறோம், யாருக்கு சார் தெரியும், ஏமாந்து போயிடாதீங்க. எல்லாவற்றையும் கொடுத்து கணக்கு கொடுக்குற நாட்கள் வருகிறது. எப்படி நித்திய நித்தியமாக இறைவன், நித்தியர், நித்திய பரன், இட்டர்னல் காட், முடிவில்லாதவர். நம்முடைய மரணத்துக்கு பிறகு அவரு கூட போய் நித்திய நித்தியமாக வாழ வேண்டும். அப்படிப்பட்ட நித்திய வீட்டை வைத்திருக்கிறார், சொர்க்கம் பரலோகம். அது எப்படி? அதே போல இறைவனை விட்டு விட்டு வாழ்வது பேய்களுக்காக உண்டாக்கப்பட்ட எரிந்து கொண்டே இருக்கிற நெருப்பு, நரக அக்கினி. அதுவும் அழியாது, நித்தியமானது. பாவி என்று பெயர் படைத்து பால் நரகில விழாமல் ஆவி என்னும் அச்சாரத்தை பெறுவது எக்காலம் என்று தமிழ் பக்தன் பத்திரகிரியார் ஒரு பாட்டு பாடியிருக்கார். பாவின் பேர் வாங்கி நரகத்துல போய் விழுதுறாத, ஆவி என்னும் அச்சாரத்தை பெறுவது எக்காலம். பைபிள்ல இதுக்கு அழகான பதில் இருக்குது. நாம் இயேசு ஏற்றுக்கொண்ட பொழுது பரிசுத்த ஆவியானவரை இறைவன் அச்சாரமை தருகிறார். அச்சாரம்னா சீல், முத்திரை. இன்னைக்கு இயேசுவேன்னு சொல்லி இயேசு உள்ளத்துல நம்பி ஏற்றுக்கொள்ளும் பொழுது கடைசி பரலோகம் போய் சேருகிற வரைக்கும் இந்த பரிசுத்த ஆவியின உங்களை முத்திரை போட்டு பத்திரமா கொண்டு போய் சேர்ப்பார். போஸ்ட் ஆஃபீஸ்ல ரெஜிஸ்டர் லெட்டர் கொடுத்தாக்க ஒரு சீல் அடிக்கிறாங்களே, யாரும் உடைக்க முடியாது, பத்திரமா கொண்டு போய் சேர்க்கணும். அதே போல இன்னைக்கு ஆவியான உதவி செய்கிறார். இதை தமிழ் பக்தன் எழுதியிருக்கார், பத்திரகிரியார். ஏன்னா இந்த வாழ்க்கை நல்லபடியாக நல்ல நல்ல விதமாக ஓடி முடிக்க இன்றைக்கு தேவை யாருன்னா, அந்த வாழ்க்கை படகை ஓட்டக்கூடிய ஓட்டுநர் தேவை. இது வரைக்கும் உங்கள் இஷ்டத்துக்கு ஓட்டிட்டு இருந்தீங்க, அது பாடகு திடீர்னு மேடு பள்ளம் வரும்போது கடல் கொந்தளிக்கும் போது படகு கவிழ்ந்து போது போல இருந்துச்சு. இன்னைக்கு நான் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்குடைய வாழ்க்கை படகில் முக்கியமான இடத்த கொடுத்துருங்க, ஸ்டேரிங்கை கொடுத்துருங்க. அவருக்கு எப்படி ஓட்டணும்னு அவருக்கு தெரியும். ஏன்னா வாழ்க்கையை உண்டாக்கினவர் அவர் தான், மனுஷன் உண்டாக்கினவர் அவர் தான். மனிதன் கெட்டு போனபடினாலே கெட்டு போனதை நினைச்சுக்க இயேசு பூமிக்கு வந்தார், பாவியில் நினைச்சுக்க இயேசு பூமிக்கு வந்தார். அப்போ அவர் வந்து உங்கள் படகுல உட்கார்ந்துட்டார்னா பத்திரமா கொண்டு போய் சேர்ப்பார். கப்பல் எடுத்துக்காங்க, இன்டர்நேஷ்னல் லா ஒன்று இருக்குது. கப்பலுக்கு என்ன சட்டம் தெரியுமா? இப்போ அங்கே அந்தமான் போனீங்கனாக்கா மெட்ராஸ்லேருந்து அந்தமான் துறைமுகத்துலேருந்து ஒருத்தர் வருவார், ஒரு பைலட் வந்து அந்தமானுக்கு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் முன்னாடி கப்பல் நின்றுடும். அந்த அந்தமான் துறைமுகத்தில் இருக்கிற பைலட் வந்து நம்ம போகிற கப்பலில் ஏறி நம்முடைய கப்பல் ஒரு நன்கவரின்னு ஒரு கப்பல் இருக்குது, அது அப்படியே மெதுவாக கொண்டு போய் ஓட்டி போய் சேர்ப்பார். அதே நன்கவரி கப்பல் அந்தமான்லேருந்து சென்னைக்கு வரும்போது சென்னை துறைமுகத்துக்கிட்ட வர முடியாது, ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தள்ளி நின்றுடும். சென்னை துறைமுகத்தில் இருக்கிற பைலட் போய் அந்த நன்கவரி என்கிற கப்பலில் ஏறி அதை மெதுவாக ஓட்டி கொண்டு இங்கே மெட்ராஸ் துறைமுகத்தை வந்து நம்முடைய சென்னை பைலட்டு கொண்டு வந்து சேர்ப்பார். இது உலகம் ஃபுல்லாக ஒரு சட்டமாக வச்சுருக்கிறாங்க. இதே போல் ஏன்னா அந்தந்த துறைமுகத்தில் இருக்கிற பைலட்டு தான் தெரியும் அந்த ஊர் எப்படி இருக்குது, துறைமுகம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதே போல தான் நாம் அடுத்த கரைக்கு போகணும். மலையாளத்தில் ஒரு பாட்டு இருக்கு, அக்கரைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் சஞ்சாரி, ஓலங்கள் கண்டு நீ பயப்படேண்டா, காற்றினையும் கடலினையும் சிருஷ்டித்தோன், காற்றையும் கடலை சிருஷ்டித்தோன் படகில் உண்டே என்று சொல்லிட்டு.
டக்குன்னு மலையாளத்தில் வரல அந்த பாட்டு, காற்றையும் கடல் சிருஷித்தவன் அருகில் உண்டு, பயப்படாத பயப்படேண்டா அவன் அருகில் உண்டுன்னு சொல்லி அந்த பாட்டு வருது. இந்த அழகான வார்த்தை பாருங்கள், அக்கறைக்கு போகணும். எப்படி போகணுன்னு தெரில, இந்த வாழ்க்கை படகு இயேசுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அந்த பரலோகத்துல வந்தவருக்கு தான், அந்த பைலட்டுக்கு தான் தெரியும் உங்கள் வாழ்க்கை படகை எப்படி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு. தைரியமாக அவரும் உங்கள் வாழ்க்கை அவர் கை கொடுத்துருங்க. அதிசயமாய் நடத்துகிறவர், அற்புதமாய் நடத்துகிறவர். உங்கள் வாழ்க்கை படகுல உட்கார்ந்து அவர் அவங்களை பத்திரமா அக்கறைக்கு, இந்த உலக வாழ்க்கை முடிந்து நித்திய நித்தியமாக இருக்கிற சொர்க்க வாழ்க்கைக்கு, பரலோக வாழ்க்கை கொண்டு போய் சேர்ப்பார். இதுக்கு என்ன செய்யணும், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை கொடுக்க வேண்டும், உள்ளத்தை கொடுக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கூப்பிடுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், நம்புங்கள், ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளெஸ் யூ.